நான் ஜனா பேசுறேன். வினோதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க இருந்தா, இப்ப இங்க இல்ல. சரி சரி, நீங்க சொன்ன மேட்டரை சொல்லிடுறேன். வினோத் எங்க போயிருப்பான்? டேய், வீட்ல இருந்து ஹாஃப் அன் அவர் முன்னாடியே கிளம்பிட்டான். அப்ப எங்க போயிருப்பான் தெரியலையே. இந்த வருஷம் இன்னும் பிறக்கலடா. டேய், அவன் இன்னைக்கு வருவான்ற நம்பிக்கை எனக்கு இல்லடா. அவன் முன்ன மாதிரி இருந்தா ஆட்டம் பாட்டம் என்னமா கலகட்டும். போன வருஷம் அவன் என்னமா டான்ஸ் ஆவான் தெரியுமா? அதை நினைச்சு பார்த்தா
பாடுபவன் ஆடினா உங்கள் மனசு மயங்கும், பாட பிறந்தவன் பாடினால் எங்கும் மலர்கள் குலுங்கும். இவன் வெள்ளை மனசு வாழ்த்திடும் வைகரை வானமே, இந்த வாழ்வில் வசந்தம் வந்தது மலர்ந்த சுகந்தம். இனி என்றுமே நாங்கள் இதய நாயகன். ஆட பிறந்தவன் ஆடினால் உங்கள் மனசு மயங்கும், பாட பிறந்தவன் பாடினால் எங்கும் மலர்கள் குதுங்கும். மண்ணில் புல மங்காத நில உங்கள் ரசிகன்னான், சந்தை பல சந்தோஷ விழா நல்லந்தடிகன்னான். மண்ணில் புல மங்காத நில உங்கள் ரசிகன்னான், சந்தை பல சந்தோஷ விழா நல்லந்தடிகன்னான். கலையும் அழகும் உடலில் வளரும் என்னோடு, இளைய இளைய மயங்கி மயங்கி கொண்டாடு. நடனம் பார்ப்பார் யார் யார், என்னை வெல்ல யார் யார். ஓ நெஞ்சமே ஓடி வாங்களை, கலையை ரசித்து கவலை மறந்து சிரிப்போம். ஆட பிறந்தவன் ஆடினால் உங்கள் மனசு மயங்கும், பாட பிறந்தவன் பாடினால் எங்கும் மலர்கள் குதுங்கும். Music is divine, but music without romance is futile. Come baby, let's make a combination of love and music. Music is God, God is love, let's enjoy both. சந்தச்சுரம் சங்கீதவரம் என்னுள் வளர்ந்தது, நெஞ்சை தொடும் நீங்காத முகம் இங்கே மலர்ந்தது. சந்தச்சுரம் சங்கீதவரம் என்னுள் வளர்ந்தது, நெஞ்சை தொடும் நீங்காத முகம் இங்கே மலர்ந்தது. நடன கலையில் நளினம் பலவும் சொல்வேன், கடின உழைப்பில் ரசிகர் மனதை வெல்வேன். மோகம் கலையில் மோகம், யோகம் அது எனது யோகம். வாணன்பனே வானமெங்கும் இளைய மனதில் புதிய சிறகை விரிப்போம். ஆடம் பிறந்தவன் ஆடினால் உங்கள் மனசு மயங்கும், பாடம் பிறந்தவன் பாடினால் எங்கும் மலர்கள் குதுங்கும். இவன் வெள்ளை மனசு வாழ்த்திடும் வைகரை வாணமே, எந்தன் வாழ்வில் வசந்தம் வந்தது மலர்ந்த சுகந்தம். இனி என்றுமே நாங்கள் இதய நாயகன். ஆட பிறந்தவன் ஆடினா உங்கள் மனசு மயங்கும், பாட பிறந்தவன் பாடினா எங்கும் மலர்கள் குலுங்கும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை வல போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஜனா, எனக்கு அங்க போகவே பிடிக்கல, என்னை கட்டாயப்படுத்தாத. அது இருக்கட்டும், உன் முகத்துல என்ன இப்படி என்ன வடியுது? ஹாலிவுட் ஹீரோங்களை பாரு, எந்த பிரச்சனை வந்தாலும் அழ மாட்டானுங்க. ஒரு பொண்ணு கிடைக்கலையா உடனே அடுத்த பொண்ணை லவ் பண்ண போயிடுவானுங்க. சேனா, என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுறியா? தனியா இருக்க விடுறதா? அதெல்லாம் தப்பு. நீ முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஸும் கூட போய் நியூ இயர் ஃபங்க்ஷன்ல கலந்துக்க, முகத்தை நல்லா ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே போ. நீங்க இருந்தா யார் ஆடுறது, யார் ஃபைட் பண்றது? I'm sorry friends. Oh, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இல்ல, நான் எனக்காக வரல, உங்களுக்காகத்தான் இங்க வந்தேன். I'm Rupa.
உங்க பாட்டு டான்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு உங்க டான்ஸ் பார்க்கலான்னு தான் வந்தேன். ஆனா நீங்க இருக்கிற நிலைமையில அது முடியாது போல இருக்கு. எனிஹவ் இந்த நியூ இயர் கிஃப்டா நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே. ப்ளீஸ் தப்பா நினைக்காம இதை வாங்கிக்கங்க. ஜனவரி ஃபர்ஸ்ட் அதுமோ வரதை மிஸ் பண்ணாதடா. வாங்க. தேங்க் யூ பிரதர். வாங்க வணு. அப்ப என்ன சார் யோசிக்கிறீங்க? பரத். எஸ் மேம். சாப்பிட ஸ்பெஷல் என்ன இருக்கு? குரங்கு பஜ்ஜி இருக்கு. குரங்கு பஜ்ஜியா? ஆமா, அத சாப்பிட்டா காதல் பண்றது சுலபம். அது எப்படி? எவங்கிட்ட வேணாலும் தாவிக்கிட்டே இருக்கலாம். நாங்க லவ் பண்ணா ஒத்திரிதான் லவ் பண்ணுவோம். அதை விட்டு இன்னொருத்தர்கிட்ட தாவ மாட்டோம். என்ன லவ் பண்ணுவோம் கூட இப்படித்தான் சொன்னா. இந்த ஹோட்டல் குரங்கு பஜ்ஜி சாப்பிட்ட உடனே இன்னொருத்தங்கிட்ட தாவிட்டா. ஐயோ, இங்க இருந்தா டேஞ்சர். வாடி போலாம். வாடி. யோ சர்வர், வர்ற கஸ்டமர் இப்படி கலாட்டம் அமிச்சுன்னா நம்ம ஹோட்டல மூடி வேண்டியது. ஐயா சார், புரியாம பேசாதீங்க. இவளுங்களை ரசிக்கிறதுக்காகவே டெய்லி இங்க ஒரு கூட்டம் வருது. அவன் எதையும் ஆர்டர் பண்ண மாட்டேங்கிறான். ஓசில ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு போறானுங்க. வெல்ட நீ செஞ்சதான் கரெக்ட். தேங்க்யூ சார். பாத்துக்க பாத்துக்க. ஹலோ ரூபா, கம்மியா? அங்க நியூ ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு, கொஞ்சம் செக் பண்ணிக்கமா? அங்க டால் செக்ஷன் பக்கத்துல இருக்கு. வினோத் எந்திரிப்பா, வெறுமைத்தோட படுத்துட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காக? எந்திரிச்சு குளிச்சு சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும். என்னமா நீ, உன்னோட பெரிய தொந்தரவா போச்ச. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறீங்க. புத்தி வருமோ? ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. இதுக்கு மேல போய் எவனரா அடிக்கிறத? ஏண்டா, துப்பாக்கி எல்லாம் வந்துடுச்சுடா, போகடா. என்ன விட உனக்கு இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன் என் போன் நம்பர் உனக்கு எப்படி தெரியும் அட போங்க சார் உங்க சக்தியை பத்தி நீங்களே புரிஞ்சுக்கல கிரேட் வினோத்னா மலேசியால கை குழந்தை கூட உங்க அட்ரஸ் சொன்னதே வினோத். டேவிட பாத்தியா? பாக்கல.
அவன் சைனீஸ் கிட்ட பணத்தை கடவா எடுத்து தரலையாடா. அவனுக்கு அவனை தேடிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? அவனை ஜாக்கிரதையா இருக்கு சொல்லு, மாட்டினா அவ்வளவுதான். நீ அவனை பத்தி பேசிட்டு இருக்க, என் விஷயமே எனக்கு பெருசா இருக்கு. ஒரு பொண்ணு என்ன அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான், அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்க. நீ என்னடானா அவனை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்க. நான் அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. என்னடி ரூபா, கடையில கண்டிஷனா இருந்தாலும் கலகலன்னு இருப்ப, என்ன சனக்கு? ஓ, வினோத்தோட ஞாபகமா? ஒண்ணு இல்லடி, உன் டான்ஸ் ப்ரோக்ராம் வர சொல்லி போன் பண்ணு, எல்லாம் சரியாயிடும். ஹலோ. ஹலோ, நான் தான் ரூபா பேசுறேன். நீயா? சார் சார், வச்சிடாதீங்க. என்ன விஷயம்? ஒரு முக்கியமான மேட்டர். என்னன்னு கேட்டீங்களா? என்னோட பரதநாட்டிய நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்குது. பரதநாட்டியமா? நீங்க தான் சீஃப் கெஸ்ட். பார்க்கலாம். அவசியம் வரணும். வர கண்டிப்பா வரேன். Bye.
தேவி, நாம ரெண்டு பேரும் அஞ்சு வருஷமா காதலர்களாவே இருக்கோம். வீட்டுல பாக்குற மாப்பிள்ள எல்லாம் வேணா வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இனிமேலும் நாள் கடத்துறதுல அர்த்தம் இல்ல. எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? ஜூலி, சத்தியமா ஒன்னத்தவர் வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன நம்பு, கொஞ்ச நாள் பொறுத்துக்க. என் ஃபைனான்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன். அப்புறம் இத பாரு பாமா, உன் பையனோட குறைய பத்தி மட்டும் நீ பேசிக்கிட்டு இருந்தா அவன் நிச்சயம் மாற மாட்டான். பெத்தவங்க தான் பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்குன்னு ஏதாவது பண்ணணும். வினோத்தோட மனசு மாற ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாயே. அவனுதான் கோயிலுக்குன்னு கூப்பிட்டா மட்டும் வரவே மாட்டான். சாமிக்கு வேண்டுதல்னு சொல்லி அவனை எப்படியாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடு. நாம வணங்குற நம்ம அம்மன் ஒருபோது நம்மளை கைவிடவே விடாது. ராஜராஜேஸ்வரி, என் பிள்ளைக்கு நல்ல புத்திய குடும்பமா. ஏன்னா அம்மாவுக்கு முடியல, 108 சுத்து சுத்திட்டு வந்திருப்பா. நான் இப்படி உட்கார்ந்திருக்கேன் சார். வீட்டுக்கு நீங்க என் டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு வரல, அதனால உங்களுக்கு உடம்பு சரியில்லையோ என்னமோனுதான் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ண வந்தேன். இப்போ உங்களை நேர்லயே பாத்துட்டேன். நீங்க நினைக்காம சுத்துங்க, என்ன பலன் போயிடுமோ. இத பார், இது அம்மாவோட வேண்டுதல், அதனாலதான் நான் கோயிலுக்கு வந்தேன். பிளீஸ்
இங்கே வந்து என்ன தொந்தரவு பண்ணாங்க. லீவ் மீ அலோன். ஓகே. என்ன சார் கோயில கூட கோவப்படுறீங்க? அம்மா தாயே எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுமா? ஆனேலாவத்தான் கையில உடிச்சி அதை நான் பார்க்கட்ட, கண்ண மூடு அதை நான் காட்டட்டே. ஏண்டா கண்ண திறந்திருக்கும் போதே கல்ல வரல விட்டு பட்டர் எடுத்துருவீங்க? இன்னும் கண்ண மூடனா என்ன ஆவறது? தோசைய போடு. நேத்து ஒரு டூரிஸ்ட் குடும்பம் வந்துச்ச, அவங்களுக்கு ஸ்பெஷலா நீ என்ன பண்ணி கொடுத்த? மிளகா பஜ்ஜின்னு. மிளகா பஜ்ஜி பண்ணி கொடுத்தியா? அவங்க எல்லாரையும் ஃபைட்ட விட்டே இறக்கிட்டாங்களாம். ஏண்ணே டாய்லெட் உள்ள போனவன் எவனும் வெளியே வர மாட்டேன்னுட்டானா? இது வரைக்கும் அந்த ஃபிளைட் இது மாதிரி நடந்ததே கிடையாதாமே. அண்ணே அது ஏன் தப்பு இல்ல, எல்லாம் நம்ம மேனேஜரோட பிளான். இதெல்லாம் மேனேஜரோட பிளானா? ஆமா அண்ணே, நம்ம ஓட்டுக்கு வரக்கூடிய டூரிஸ்டுங்க ஊருக்கு புறப்படுறதுக்கு முதல் நாள் இந்த மாதிரி காரமா ஏதாவது கொடுக்க சொல்லிடுவாரு. அவங்க ஊருக்கு போக முடியாம இங்கேயே தங்கிடுவாங்க. ஏண்டா திருட்டு பசங்களா, உங்களை எல்லாம் உள்ள தள்ளுண்டா, அப்பத்தான் அடுத்தவன் நல்லா இருக்க முடியும். அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே, எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை? உங்களுக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கு நீங்க ஒரு பெரிய கேமரா டான்சர் ஆகலாம். இத பாத்தியா, இதுலயே சாத்து போடுவேன். கேமரா ஆடுறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது அப்படி? அதெல்லாம் கடையில இருக்கு. நம்ம ஹோட்டல் என்ன ஆக போகுதோ தெரியலப்பா. ஏன் சார் வரக்கூடாதவன் ஹோட்டலுக்கு வந்துட்டான? இல்லப்பா வர வேண்டிய அதே வரல. சார் என்ன சார் சொல்றீங்க? அதான்ப்பா வழக்கமான டான்ஸ் வினோத் ஊர்ல இருந்து இன்னும் வரலன்னு சொல்றேன். ஏன் சார், வினோத்துக்கு வேற ஏதாவது நல்ல ஹோட்டல் மாட்டிக்கிட்டா? ஜனா விஷயம் தெரியாம பேசாதே. வழக்கமா வினோத் வர ஃபிளைட்டு, அவன் வர ஃபிளைட்டு வடியில் ஐட்டா பண்ணிட்டாங்களா? அவர் கலந்துக்கலன்னா என்ன சார், நம்ம ஊர்ல இன்னொருத்தர் ஆடுறாரு, அவரை போட்டுக்கிட்டா போச்சு. அது யாரு? இன்னொரு ஆளு. அவர் இப்பதான் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறாரா? பேரு மைக்கேல் எய்ட்ஸ். இத பாரு ஜனா, இப்ப நான் அவரை தேடுற நிலையில இல்ல. எப்படி நம்ம ஹோட்டல்ல ப்ரோக்ராம் நடந்தாகணும். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? இன்னைக்கு நீ டான்ஸ் ஆடுற. டேய் பண்ணுவா, இதெல்லாம் உன் வேலைதானா? இத தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன கேமரா ஆட சொன்னியா? இந்த வார் உன்னை அப்படியே சாத்தா பண்ணிடுவோம் சொல்லிட்டேன். இந்த ஐடியா கொடுத்தது நான் தான், அவரை ஒண்ணு பண்ணிடாத பிளீஸ். இந்த பாருங்க சார், எனக்கு பிளேட் தூக்கத்தான் தெரியும், இந்த கைய காலெல்லாம் தூக்க தெரியாது. ஆளை உடுங்க சொல்லிட்டேன். கடவுளே இப்ப நான் என்ன பண்ணுவேன், இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ வாழ்க்கையை விருத்து போச்சு.
என்ன யாரும் அப்படி சுத்தி வர மாட்டாங்கிறாங்களே. ஆமா, யார் அந்த பொண்ணு? பேர் ரூபா. பார்க்க எப்படி இருப்பா? அழகாத்தான் இருப்பா. அப்ப பேசாம அவளை போய் லவ் பண்ணு. இப்பெல்லாம் அழகான பொண்ணுங்க கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. லவ் பண்றதா? அவளை லவ் பண்ண கூடாதுங்கிறதுனாலதான் ஒரு நாடகமே நடத்திட்டு வந்திருக்கேன், தெரியுமா? நீ என்ன சொல்ற? உண்மையத்தான் சொல்றேன். ரூபா என்ன வெறுக்கணும்ன்றதுக்காகத்தான் சூசனா கிட்ட காசு கொடுத்து நடிக்க சொன்னேன். நான் என்ன நாடகம் தான் அது. அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட. ரோஜா செடியில முள்ளு இருக்குங்கிறதுக்காக ரோஜாவை வெறுக்க கூடாது. முள்ள கிள்ளிட்டு ரோஜாவை அப்படியே அள்ளிக்கணும். முதல்ல நீங்க இருந்து போறியா? வினோத், ஏற்கனவே காதல் தோல்வி அடைஞ்ச உனக்கு இந்த புது காதல் ஆறுதலா இருக்குன்னு தான் உன்னை லவ் பண்ண சொன்னேன். மத்தபடி என் தொழில மாத்திக்கிட்டதான் நினைக்காத. நீங்க ஒரு பொண்ணு கிட்ட வினோத் பார்ல ரொம்ப மோசமா நடந்துகிட்டாரு. அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னமோ உனக்கு அவர் மேல ஆசை இருக்கு. ரூபா, அங்க பாரு, உன் வாட்ச் பாட்டு போகுது. ஒரு பொண்ணு கிட்ட பேரம் பேசுனீங்களே, நான் இப்ப சொல்றேன். இந்த $1,000 நீங்க எந்த பார்க்கு எவ்வளவு போனோம் ஆசைப்பட்டாலும் சரி போங்க, நான் வருத்தப்படவே மாட்டேன். உனக்கு அறிவில்ல ஏன் என் பின்னாடி வந்து இதை சித்திரவதை பண்ற? இங்க பா, நீ யார வேணா லவ் பண்ணிக்க, என்ன விட்டுட்டு. ஆனா என்கிட்ட மட்டும் விளையாடவே. நீ ஆயிரம் சொன்னாலும் I love you. You get out. I love you. I love you. Yes. I love you. 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 ஜூலி உனக்கா எத்தனை நாள் காத்துட்டு இருக்கா? அவன் உன்னையும் நினைச்சிட்டு இருக்கா. என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு வச்சுட்டு அவன் நிலைமை நினைச்சு பாடுறான். சீக்கிரம் அவளை மேரேஜ் பண்ணிக்க. பாவண்டாவா? கல்யாணம் தானே பண்ணிட்டா போச்சு. ஆமா, ஒன்னு ஒரு பொண்ணு சுத்துறதா கேள்விப்பட்டேன். பொண்ணுங்க விஷயத்துல மட்டும் ஓ அதிர்ஷ்டம் யாருக்குமே வராதுமா. கேரியர் நீ ரூபா தானே? என்ன ஆண்டி, என்ன மறந்துட்டீங்களா? உங்களை மலை போல நம்பி வந்திருக்க. வயசாயிட்டு இருக்குல்ல, அதான் சட்டுன ஞாபகம் வரல. ஆமா, என்ன பெட்டி படுக்கையோட வந்திருக்க? பாருங்க ஆண்டி, எனக்கு வயசு 20-60 வயசுல எனக்கு மாப்பிள்ள பார்த்தாங்க, அதான் ஓடி வந்துட்டேன். நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னமா செய்யணும் சொல்லு. நிச்சயமா செய்யறேன், என் உயிரை காப்பாத்தினவளாச்சே. உட்காரமா. ரொம்ப நல்ல மனசு ஆண்டிக்கு. தேங்க்யூ ஆண்டி. சும்மா உட்காந்துட்டு சாப்பிடுறதுல எனக்கு பிடிக்காது. சமையல் செக்ஷனை நான் பாத்துக்கிறேன். ஓகே ஆண்டி. இது ஓ இஷ்டம். ஓகே. ஐயோ, பக்கத்துல குழா கூட இல்லையே. இதான் கேட்டேன்.
அங்க பாருங்க சார், நம்ம கிட்ட ஆள தெரியாதுன்னு போய் சொல்லிட்டு ஜனா எப்படி ஆடாப்புல பாருங்க சார். அற்புதம், அந்த மைக்கேல் ஜாக்சன் கூட இப்படி ஆட முடியாது. உங்களுக்கு ஆட தெரியாது, நீங்க ஆட பிறந்தவர். பேசாதீங்க, நான் இப்ப அவஸ்தப்பட்டு. இதுவா அவஸ்தை? பெரிய வித்த. இந்த வித்த மட்டும் எங்கிட்ட இருந்தா இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிருவேன். ஜனானே, நான் உங்களை என்னமோ நினைச்சேன். போன ஜென்மத்துல நீங்க தானே மாணவி. போதலை உங்களை பார்த்து தானே வாங்கி இருக்கிறான். இப்ப நீ அடி வாங்கிட்டு தான் போக போற. நீ சும்மாரு, டிஸ்டர்ப் பண்ணாதே. அவரை நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு புது டான்ஸ் வந்து ஆடுறாருன்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணு. போ, போறேன். புது டான்ஸர். ஆமா ஜனா, இனிமே இந்த ஹோட்டல்ல நீ சர்வர் இல்ல, புது டான்ஸர். உனக்கு மாச சம்பளம் $5,000. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன். வினோத் பாப்பா, சாப்பிடு. என்ன சமையல் அறைய இங்க கொண்டாந்துட்டீங்க போல இருக்கு? வேற ஒண்ணு இல்லப்பா, வந்து 20 வயசு பொண்ணுக்கு. 20 வயசு பொண்ணுக்கு 60 வயசு கழவன கட்டி வைக்க பாத்துருக்காங்க. அது இன்னைக்கு காலையில தப்பிச்சு இங்க ஓடியாந்துருச்சு. ஐயோ பாவம். அதுக்கு நான் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கேன். கொடுத்துருக்கீங்களா? கொடுங்க கொடுங்க. அது வேற யாரும் இல்ல, ஒரு ஆக்சிடென்ட்ல என்ன காப்பாத்திச்சுல்ல அந்த பொண்ணுதான். இவ்வளவு நாளா என்ன போன்ல கூப்பிட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லி என்ன என்ன தொந்தரவு பண்ண, இப்போ இங்கே வந்து ஒரு ராஜாணத்தை காட்ட ஆரம்பிச்சியா? டேய் வாடி வாடி வெளிய. அம்மா இவளை பத்தி இவன் எதுக்காக வந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. இவன் ஒரு மூட்டை பூச்சுமா, இவன் சும்மா இருக்கூடாது. டேய் ஒரு சும்மா, டேய் வாடி. அவர் சீரியஸ் கண்டிஷனை தாண்டிட்டாரு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணு முடிச்சிருவார். தேங்க்யூ டாக்டர். ஆ
வினோத், இப்ப எப்படி பாரு? அம்மா, அவ எங்கம்மா? அவளுக்கு என்னாச்சு? கடவுள் புண்ணியத்துல அவளுக்கு ஒண்ணு இல்லப்பா. மை காட், நீ மறுபிறவி எடுத்தது அவளாலதான்ப்பா. என்னமா சொல்றீங்க? ஆக்சிடென்ட் நடந்ததும் யாரோ எப்படியா போறாங்கன்னு நினைக்காம உன்னை இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணி அவதாப்பா ஆபரேஷனுக்கே ஏற்பாடு செஞ்சா. அது மட்டும் இல்ல, அவ தான் ரத்தத்தையே கொடுத்து உன் உயிரையே காப்பாத்திருக்கா. அதுக்கப்புறம் தாப்பா எனக்கே போன் பண்ணி சொன்னா. அன்னைக்கு அவளை அப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டு போனியே, அவன் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் உன்னை உயிரோட பாத்திருக்க முடியுமா? யாரு பெத்த பிள்ளையும் தெய்வமா வந்திருக்காப்பா. இப்ப அவன் இல்லம்மா? ராத்திரியெல்லாம் கண்ணு முடிச்சு அவன் உன்ன பாத்துக்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சேன். எக்ஸ்கியூஸ் மீ, மறைச்சு பாக்காதீங்க. நீங்க நல்லா சாப்பிட்டு நாளாச்சு என்னதான், நானே வீட்டுக்கு போய் சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். நான் வேணா எங்க வீட்டுக்கு போயிடுறேன். என்ன ஆண்டி பேசாம இருக்கீங்க, என்ன விஷயம்? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. தெரியல போல இருக்கு. என்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கற? கேட்டா கிடைக்குமா? உங்க ஹார்ட், உங்க மனசு என்னைக்குமே எனக்கு மட்டும் சொந்தம்னு சொல்லிக்கிற உறவு. நீங்க சந்திக்க போவது ஒரு நாட்டிய சக்கரவர்த்தியை. இதுவரையில் சந்திர மண்டலத்தில் ஆடிக்கொண்டிருந்தவர் முதன் முதலாக பூமியில் ஆடப் போகிறார். அதுவும் நமது நாட்டில் ஆடப் போகிறார். ஆமாம், நாட்டிய சக்கரவர்த்தி. அது இல்லாம நான் எப்படி சார் ஆடுவேன்? எது அதுக்கு இப்ப நான் எங்கயா போவேன்? அத கொண்டு வையா, போயா. சார், அத நான் எப்படி சார் கையில கொண்டு வருவேன்? யோ, நீ கையில கொண்டு வருவியோ கால கொண்டு வருவியோ, கொண்டு வரல உன் சீட்டை கிழிச்சிருவேன். போயா சார். அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க சார், நான் எப்படியாவது கொண்டு வந்துடுறேன் சார். போயா. ரசிக பெருமக்களே, நமது நாட்டிய சக்கரவர்த்தி அவரது காலில் மையை தழுவிக்கொண்டு ஆடுவது வழக்கம். அந்த மை சந்திரமண்டலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. அது இன்னும் சிறிது நேரத்தில் வந்துவிடும். அதன் பிறகு அவர் ஆட்டத்தை நீங்கள் கண்டு ரசிக்கலாம். அதை கொண்டு வந்துட்டேன், கொண்டு வந்து போய் காலில் தடவிக்கு சொல்லுங்க. சரி சரி ஜனா. Thank you.
காஃபி சாப்பிடுறது கூட என் உயிர் இருக்குன்னா அது நீ போட்டு பிச்சைதான். சரி, நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறியா? மனசுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரே வீட்டுல இருக்கிறது நல்லதில்ல. அப்படின்னா நீ அவசியம் போய்தான் ஆனுமா? பின்ன இங்கே இருந்துட முடியுமா? அட்ரஸ் அட்ரஸ் கொடுத்தா திரில் இருக்காது. சுரியானி லவ் மீ கப் ஃபார் மீ. பை பை. ரூபா ரூபா இல்லை மலேசியா. இதோ இதோ சுகம் சுகம். I love you, you love me. I love you, you love me. முசி சிந்தா மலேசியா, முசி சிந்தா மலேசியா. பார்த்தது வந்து பூத்திடு என்று
தூண்டியது ஒரு எல்லை காதலுக்கில்லை ஆயிரம் எல்லை தாண்டியது வானகம் நம் கையிலே பூமியும் நம் கண்ணிலே முசீ சிந்தா மலேசியா முசீ சிந்தா மலேசியா இதோ இதோ சுகம் சுகம் ஐ லவ் யூ யூ லவ் மீ ஐ லவ் யூ யூ லவ் மீ முசீ சிந்தா மலேசியா முசீ சிந்தா மலேசியா ரூபா என்னம்மா ரூபா ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள்ல வரேன்னு சொன்னேன் ஒரு வாரம் ஆயிடுச்சு நான் வேற ஊர்ல இல்ல இதெல்லாம் எனக்கு பிஏ தான் ஃபோன்ல சொன்னாரு ஆமா முகம் கூட வாடி போயிருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள் என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை அதான் கூட ரெண்டு நாள் தங்க வேண்டியதா போச்சு என்னமோமா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க அப்பா என்ன சும்மா விட மாட்டான் இனிமே நீ எங்க போனாலும் லேட் ஆச்சுன்னா ஒரு வார்த்தை பிஏ கிட்ட சொல்லிட்டு போ நான் எந்த நாட்டுல இருந்தாலும் ஃபோன் பண்ணிக்கிறேன் ஓகே அங்கிள் சரிமா எனக்கு ஆபீஸ்ல போர்டு மீட்டிங் இருக்கு நான் உடனே கிளம்பணும் ஹலோ ரூபா ரூபா உன்கிட்ட இந்த போன் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் ஆனா நீ போனதுல இருந்து ஒரு போன் கூட பண்ணல அட்ரஸ் தேடி நானும் அலையிறேன் என்னைக்கு உன்ன சந்திப்பேனோ Sorry, I'm late. It's okay, La. Waiter, get me one lodge, please. So, அன்னைக்கு நீ எனக்காக நடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ரூபாவை நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ மேல வச்சிருக்கிற மரியாதைக்கு ரொம்ப நன்றி சோ. No, Vinod. I'm always waiting for you. என்ன மனிச்சிர? மறந்திர. Vinod! சார்! சார்! ரிங்க்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கேன்ல, என்ன குழப்பம்? ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நம்ம டான்ஸில் மை தடவி ஆடிக்கிட்டுருக்கிறவே. அதான் சார், அந்த மை. அந்த மை? அந்த மையை எந்த விலை கொடுத்தாலும் வாங்கியே தீருவோம்னு ஒரு கூட்டம் கியூவுல நிக்குது. அட பாவிங்களா, உலகத்திலேயே சுத்தமான நாடுன்னு மலேசியா சிங்கப்பூருக்கு தான் பேரு, அதை கெடுத்துருவீங்க போல இருக்க. சார், ஒரு ஐடியா. சந்தனத்தை நல்லா அரைச்சு அதுல காப்பி பொடியை தடவி மையன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அதுவும் நல்ல ஐடியா தான். டேய் வாழைப்பழம் வாயா, இன்னும் ஏண்டா நிக்கிற? இனிமே நம்ம ஹோட்டல்ல யாருக்கும் மாவு பசையில வேலை கிடையாது. மை பெசிற வேலைதான் உங்க பெசுக பெசுக. ரூபா, இங்க வந்ததுல இருந்து கம்பெனியை விட அதிக நேரம் நீ ஊரையே சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க. இப்படி இருந்தா எப்படிமா? எப்ப நீ மேரேஜ் பண்ணிக்க போற? கல்யாணத்துக்கு இப்ப என்ன அங்கிள் அவசரம்? எனக்கு ஒன்னும் அவசரம் இல்லம்மா, உனக்கு தான் அவசரம்னு இந்த போட்டோ சொல்லுதே. ரூபா, நல்ல ஆளாதாமா செலக்ட் பண்ணிருக்க. நம்ம டத்தின் ஸ்ரீயே இவர் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்காங்க. நான் பேங்கர்ஸ்ல போகும்போது இவரு அங்க வருவாரு. இவருக்கு பொண்ணு தர நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆமாமா, கூடிய சீக்கிரமே உனக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடறேன். நான் ஊர்ல இல்லாட்டியும் பிஏ எல்லா வேலைகளையும் கவனிச்சுப்பாரு. இப்ப சந்தோஷம் தரமா? ஹலோ வினோத், அன்னைக்கினமோ நீ இல்லாட்டி என் உயிரே இருக்காதுன்னு சொன்னீங்க. என்ன சார் அதெல்லாம்? டூப்பா ஹாய் ரூபா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உன்னை எப்ப மீட் பண்ணலாம் சொல்லு. இனி கூட மீட் பண்ணலாம், பட் ஒன் கண்டிஷன். கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே கண்டிஷனா?
கரெக்டா 10 மணிக்கு சைனா டவுன் வாங்க, இல்ல 11 மணிக்கு பாக்ஸன் வாங்க, இல்ல 12 மணிக்கு லோட்டனுக்கு வாங்க. இந்த மூணு இடத்துல என்ன நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நைட் 8:00 நீங்க எங்க இருப்பீங்களோ அங்க வந்து உங்களை பாக்குறேன். ஓகேலா? பை. நான் எத்தனை இடங்களை வெயிட் பண்ண தெரியுமா? நோ வினோத், இதெல்லாம் எங்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான். எங்கேஜ்மெண்டா? எப்போ? அங்கிள் கிட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். நமக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். நிஜமா? ஆர் யூ ஷூர்? ரியலி? எஸ். யா. சொர்க்கத்துக்கு வழி போடு, அந்த காமன் பூவில் மாலை சூடு.
மாசம் இருக்குதையா மத்தளத்தை தட்டி தட்டி வித்தைகளை சொல்லி சொல்லி ஆளை வளைக்கட்டுமா மஞ்சள் உடலில் நான் கொஞ்சி குலவி தினம் தேனை குழைக்கட்டுமா சொல்ல சொல்ல சுகம் கூடு என் காதல் சொர்க்கத்துக்கு வழி போடு அந்த காமன் பூவில் மாலை சூடு வா தென்றலே புது வாசம் வீசியே சுகராகும் பாடி ஆளுக்கு பத்து வெள்ளி கொடுத்துட்டு மைய எடுத்துக்கிட்டு போங்க சார் நீங்களே இது உங்க கையால என் கால தடவி விடுங்க சார் ஐயோ அம்மாடி நான் தடவி விடுறத விட உன் புருஷன் கையால தடவி விட்டா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ஒரு பாக்ஸ் சார் என்னடா இது வாங்கும் போது ஆடுது இதெல்லாம் நம்ம மையோட மகிமை சார் நம்ம நேரம் தான் இவங்களை எல்லாம் ஓட்டி இருக்குது மிஸ்டர் ஊத்தவாயன் நீங்க கால தடவிக்கிறத விட வாயில தடவிக்கிறது நல்லது சார் வெளியூர் கால் ஹலோ யாரு அமெரிக்காவில இருந்து முருகேசனா ஓகே என்ன வேணும் மை வேணுமா சார் நல்ல வேற சொல்லுங்க மிஸ்டர் முருகேசன் எங்க ஊர்ல இப்ப யாரும் வெறும் காலோட நடக்கிறது இல்ல எல்லாரும் மைய தடவிட்டு தான் நடக்கிறாங்க இப்ப எங்க மைக்கு ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு என்ன வேலைனாலும் வாங்கிக்கிறீங்களா ஒரு டப்பா $1,000 சொல்லுங்க ஒன் ஸ்மால் பீஸ் ஆஃப் பாக்ஸ் $1,000 வாங்கிக்கிறீங்களா ஓகேலா தேங்க்யூலா யூ சோ சீப் கெட் அவுட் $20 எடுத்துன்னு வந்துட்டோம் $1,000 பிசினஸ் ஆகும்போது மேனேஜர் இனிமே நம்ம ஹோட்டல்ல எல்லோருக்கும் வெறும் மை பெசையிற வேலை தான் நம்ம ஹோட்டல் பேரையே மையோ மையான்னு மாத்திடுறோம் என்னன்னு தம்பி குட் ஈவினிங் சார் குணா இருக்கானே உள்ள இருக்கிறார் வர சொல்றேன் Hi Vinod, here is your favorite drink. Have it. Guna, என் வாழ்க்கையில் எவ்வளவு நாள் குடிச்சிட்டு இருந்தேன் ஆனா இனிமே நான் குடிக்க போறதில்ல என் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு ஒரு நல்ல விஷயம் எனக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தத்துக்கு நீ கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்புறம் இதுவரைக்கும் நான் குடிச்ச பில்லெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடு அதுக்குண்டான பேமெண்ட் நான் தந்துடுறேன் மறந்துடாத நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா நீ வரணும் வினோத் இதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நாளைக்கு நான் பார கூட க்ளோஸ் பண்ணிட்டு ஓம் கூட இருக்கேன் ஓகே படுகுஷியா இருக்கிறா தனியாவே பேசிக்கிட்டு போற திடீர்னு பைத்தியம் மாதிரி சிரிக்கிறா புரியுது இவ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நம்ம ஹீரோக்களால சுலபமா செய்யக்கூடிய வேலையே அதானே இவனுங்களை ராக்கெட் கூட சொன்னா விட்டுருவானுங்களா விடமாட்டானுங்க ஏன் அதுக்கு மூளை வேணும் அதனாலதான் இன்னும் புகையிலிருந்து ராக்கெட் விடுறதுக்கு பதிலா நம்ம குழா புட்ட விட்டுக்கிட்டு இருக்கோம் நான் ஃபைன் தான் என்ன ரொம்ப குஷியா இருக்க அந்த ரூபாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா புரியுது பார்க்க சில்லி சிக்கன் மாதிரி இருந்த உன் முகம் இப்ப குலோப் ஜாமுன் மாதிரி மாறி இருக்குதுன்னா அதுக்கு அந்த ரூபா தான் காரணம்னு புரியுது ஜனா உன் நல்ல மனசு போலவே எனக்கு ரூபாவுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம்
நீ கண்டிப்பா வரணும். இன்னைக்கு எனக்கு ஓவர் டைம் ஆச்சே, பரவாயில்ல நான் சர்வ் பண்ணிக்கிட்டே உன்னை வாழ்த்துறேன். சேனா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுவோம், நான் போயிட்டு வரேன். சரி, தேங்க்யூ, பாய் பாய். தோசைக்கல்ல தோசைய போட்டா ஹீட்டாவ எவ்வளவு நேரம் ஆகுது, இந்த காதல் மட்டும் கப்புன்னு சூடாயிடுதே. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இங்கு நடக்கவிருக்கும் நிச்சயதார்த்தத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த நன்றி. மணமகள் ரூபா இங்கு அழைக்கப்படுகிறார். மணமகன் டேவிட் இங்கு அழைக்கப்படுகிறார். சாரிமா வினோத், திடீர்னு நிச்சயார்த்தம் பண்ண முடியாதா போச்சு, அதான் உங்கள நேரில் வந்து சொல்ல முடியல. இப்ப நீயே வந்துட்டல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன வினோத் இவ்வளவு லேட்டா வரீங்க, என்ன பேசியே காணோம், ஷாக் ஆயிட்டீங்களா? இதே மாதிரி தானே உன்னால காதலிச்சு ஏமாத்தப்பட்ட என் அக்கா ரோசி 2 வருஷத்துக்கு முன்னால நெஞ்சு வெடிச்சு செத்துருப்பா. என்ன ரோசி, ரோசி உன் அக்காவா? இல்ல, நோ நோ, இதை நான் நம்ப தயாரில்ல, இதை நான் நம்ப மாட்டேன். இல்ல அம்மா, கேட்டீங்களா அம்மா, கேட்டீங்களா? ரோசி உங்களோட அக்கா, கேட்கணும், கேட்டியடா. நோ, நீ போய் சொல்ற. நோ, இங்க வந்திருக்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, ரோசி என் கூட பிறந்த அக்கா. 2 வருஷத்துக்கு முன்னால என் அக்காவோட கம்பெனில இவன் வேலை பார்த்துட்டு இருந்தான். என் அக்கா ரோசி இவனை உயிருக்கும் மேல நேசிச்சா நம்புறா, அதுக்கு இந்த பாவி கொடுத்த தண்டனை தான் அவளோட மரணம். ராத்திரி ஆனா குடிக்கிறது, பொண்ணுக்கு பின்னாடி சுத்துறது, இதையெல்லாம் மறைச்சு என் அக்காவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கேட்டுப்பதா? அவளுக்கு உண்மை எல்லாம் தெரிஞ்சு அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. அப்பா, நான் உன் அக்காவை காதலிச்சது உண்மைதான், ஆனா நிச்சயமா நான் சாவுக்கு காரணம் இல்ல. பிளீஸ், என்ன நம்பு. எதை நம்ப சொல்றேன், ஒரு பொண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ண காசு கொடுத்து கூப்பிடுற அளவுக்கு யோகியனா இருந்தியே, அத நம்ப சொல்றியா? ரூபா, ஏன் உன் ரத்தத்தை கொடுத்து என்ன காப்பாத்தன? நான் விலகி போனாலே என்னையே தொடர்ந்து வந்தியே, மறந்துட்டியா? அன்னைக்கு உன்னை காக்க விட்டிருந்தா இந்த ஏமாற்றத்தையும் அவமானத்தையும் நீ சந்திக்காமலே போயிருப்பேன். என் அக்காவோட சாவை நினைச்சு எங்க குடும்பமே ஒவ்வொரு நாளும் துடிச்சு வேதனைப்படுற மாதிரி இப்ப நடந்த இந்த சம்பவத்தை நினைச்சு நீ ஒவ்வொரு நிமிஷமும் துடிக்கணும் வேதனைப்படணும்ங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு நாடகம் நடத்துறேன். இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்க நியாயம் இல்ல, ஏன்னா பொம்பளைனாலே உன் பின்னாடி சுத்துறவதாங்கிறது உன் நினைப்பு இல்ல. இப்பவாவது புரிஞ்சுக்க, குட் பை. வாங்க அம்மா. அம்மா, ஹலோ, யாரு? ரூபாட்ட கொடுங்க. ஆ, நான் அவட்ட நிறைய பேசணும், நான் நல்லவன், நான் யாரையும் ஏமாத்தல. ப்ளீஸ், தயவு செஞ்சு ரூபா கூப்பிடுங்க. ரூபாவை கேட்குறியா? கல்யாணத்தை தமிழ்நாட்டில், அதான் மெட்ராஸில் வச்சுக்கணும்ட்டா. அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறதுக்கு ஏர்போர்ட் போயிருக்கா, இந்நேரம் பறந்து போயிருப்பா. என்ன ஏர்போர்ட்டா, மெட்ராஸ்கா? ஓ, மூஞ்சிலையும் முடிக்க கூடாதுன்னு தான் அவன் போயிட்டாலே, மறுபடியும் ஏன் தொந்தரவு பண்ணுற? என்னால வாழவே முடியாது.
ஆடும் மலை ஓய்ந்ததடி, ஆத்தா கரை சேரும் முன்னே தீபம் அணைஞ்சதோ, ஆசை அலை ஓயும் முன்னே அவளும் ஓய்ந்தாளோ, ஆலமரம் சாய்ந்ததடி ஆடும் மலை ஓய்ந்ததடி, ஆலமரம் சாய்ந்ததடி ஆடும் மலை ஓய்ந்ததடி. கடலோரம் நானல் கூட கவிதை சொன்னதே, உன்னை போல ஓர் ஜீவன் இனிமேல் இல்லையே. கடலோரம் நானல் கூட கவிதை சொன்னதே, உன்னை போல ஓர் ஜீவன் இனிமேல் இல்லையே. பூவே பூங்காற்றே அவள் தான் எங்கே, அவள் தான் எங்கே. சொல்லி தந்த பாடம் யாவும் சோகமாகி போனதே, என்னை விட்டு உந்தன் நாவி ஏன் தனிமையில் வாடுதே. எங்கே என் தீவனே என்னுள் சேர்ந்திடு, அங்கே உன் ஆதரவாய் என்னை சேர்த்திடு. ஆலமரம் சாய்ந்ததடி ஆடும் மலை ஓய்ந்ததடி, ஆலமரம் சாய்ந்ததடி ஆடும் மலை ஓய்ந்ததடி. மலராத பூவும் இன்று மலர்ந்தே வாடுதே, எழுதாத காதல் ஓவியம் எழுதியும் அழிந்ததே. மலராத பூவும் இன்று மலர்ந்தே வாடுதே, எழுதாத காதல் ஓவியம் எழுதியும் அழிந்ததே. இணையும் நதிக்கரையும் அதில் பிரிவுகள் ஏதும் இல்லையே, இணையும் நதிக்கரையும் அதில் பிரிவுகள் ஏதும் இல்லையே. சோகங்களை தாங்காது என் நாளும் என் நெஞ்சமே, தாங்கினாலும் தூங்காது அலைப்பாயும் என் ஆசையே. எங்கே என் ஜீவனே என்னுள் சேர்ந்திடு, அங்கே உன் ஆதரவாய் என்னை சேர்த்திடு. ஆலமரம் சாய்ந்ததடி ஆடும் மலை ஓய்ந்ததடி, ஆலமரம் சாய்ந்ததடி ஆடும் மலை ஓய்ந்ததடி, ஆத்தா கரை சேரும் முன்னே தீபம் அணைஞ்சதோ, ஆசை அலை ஓயும் முன்னே அவளும் ஓய்ந்தாளோ. ஆலமரம் சாய்ந்ததடி ஆடும் மலை ஓய்ந்ததடி, ஆலமரம் சாய்ந்ததடி ஆடும் மலை ஓய்ந்ததடி. சில பேருக்கு சில இடங்கள்ல மச்சிருக்கோம், ஆனா மச்சான் உனக்கு உடம்புலாண்டா. ஆமா, உன் ஹனிமூன் எங்க வச்சு போறேன்? கல்யாணத்துக்கு பிறகு ஒண்ணு சேர்றதுதான் ஹனிமூன் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்பப்போ எங்கெல்லாம் உறவு வச்சுக்கிறோமோ அதெல்லாம் தான் ஹனிமூன் நான் நினைக்கிறேன். கில்மா அடிங்கடா.
டேவிட். ஹாய் ஜூலி, கம் ஆன் ஹேவ் சம் பியர். ஷட் அப், எனக்கு ஒரு வயசு சொல்லு டேவிட். சாரியா, என் பர்சனல் அக்கவுண்ட் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, நோ ப்ராப்ளம், டேக் யுவர் ஒன் டைம், கம் ஆன். விளையாடாத டேவிட், நாம ரெண்டு பேரும் அஞ்சு வருஷம் காதலிச்சிருக்கோம். நீ பண்ணன எத்தனையோ பாவத்துக்கு நான் உனக்கு துணையா இருந்திருக்கேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவேங்கிற நம்பிக்கையில இந்த அஞ்சு வருஷத்துல அஞ்சு தடவை அபோஷன் பண்ணிருக்கேன். பத்தினி தெய்வமே, அஞ்சு தடவை என் கருவை அபோஷன் பண்ண நீ ஆறாவது தடவை என்னையே அபோஷன் பண்ணிட தியாகின்னு சொல்லி உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். சத்தம் போடாதீ, ஒழுங்கா இதோட ஓடி போயிடு. அஞ்சு தடவை எனக்காகங்கிற இதே மாதிரி எத்தனை தடவை யாரா இருக்கலாம் பண்ணிருக்கியோ, எவன் கண்டா? நீ ரூபாவ மட்டும் இல்லடா, இனி வாழ்க்கையில எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாத அளவுக்கு பண்றேன். போடி வினோத், உன் நிலைமை எப்படி ஆகுன்னு நினைச்சிருந்தா நான் உன்னை லவ் பண்ண சொல்லியிருக்க மாட்டேன்பா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வினோத், கடல் நீர் பூரா உப்பாத்தான் இருக்கும், ஆனா கடற்கரையில பூமியை தோண்டி பார்த்தா அந்த தண்ணியில உப்பு இருக்காது. அதே மாதிரி உப்பா கரைக்கிற உன் வாழ்க்கையில அவன் இனிப்பா இருப்பான்னு நினைச்சேன், ஆனா அது நடக்கல. நல்ல வேலை நான் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு வரல, வந்திருந்தா அந்த ரூபாவை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். ஒவ்வொரு வருஷமும் ரோசி நினைவு நாளப்போ நீ அவ கல்லறைக்கு மலர் வளையம் வச்சு ஏங்கிறது அந்த ரூபாவுக்கு எங்க புரிய போகுது? எனக்காக நீ ஏன் கண்கள் முரஜனா? அவ ரோசியோட தங்க. அடா, அவ ரோசியோட தங்கியா தான் இருக்கட்டுமே, அவள நீ ஒண்ணும் போலிய காதலிக்கல. அவ உன் காதல புரிஞ்சிக்காம உன்னை பழி வாங்குற நோக்கத்திலேயே உங்ககிட்ட பழகி இருக்கா. வினோத், அவ எப்படி போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஆனா காதல் தோல்வி அது இதுன்னு நீ எந்த தற்கொலை மறுத்தும் ஈடுபடக்கூடாது. அப்படி பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. ப்ராமிஸ். குணா உனக்காக ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான், நீ போய் அவனை பாரு. அப்பா, வினோத்தை தற்கொலை முயற்சியிலேருந்து எப்படியோ காப்பாத்திட்டோம், இது போதும். ஒரே கல்லுல ஆயிரம் தோசை சுட்டா மாதிரி இருக்கு. ஏன்னா நீ ஜெயிச்சிட்டடா. ஜூலி ப்ளீஸ், திரும்ப திரும்ப வினோத் நல்லவன் மட்டும் சொல்லாதீங்க, நான் நம்பவே மாட்டேன். ரூபா, ஓ அக்காவை வினோத் சின்சியரா லவ் பண்ணதுல இருந்து அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டது வரைக்கும் நடந்ததெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி தெரியும்? அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்ட பாவத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன். அதனால நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. ரோசி அதான் அக்கா, நேர்மையும் மென்மையான குணமும் இயல்பாவே அவ கூட பிறந்த சுபாவமா இருந்தது. தன்னால ஒரு சின்ன பாதிப்பு கூட தாங்கிக்க முடியாத சூழ்நிலையில இருந்தாங்க. இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நிச்சயம் பண்ணிருக்கியே டேவிட், அவனும் வினோத்தும் காலேஜ் டேஸ்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வினோத் தன்னோட நேர்மையினால எல்லா விஷயங்களையும் நம்பர் ஒன்னா இருந்தாரு. அவருக்கு ஈக்குவலா டேவிடும் ஃப்ராட் பண்ணிக்கிட்டே இருந்தா. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துலதான் உங்க அக்கா நிர்வாகம் பண்ண ஆபீஸ்ல சேல்ஸ் மேனேஜர்ஸா ஜாயின் பண்ணாங்க. வினோத்தோட நேர்மைக்கும் திறமைக்கும் ரோசி தன்னோட காதல பரிசாக்குறா. ஆனா இது தெரியாம டேவிட் ரோசிய தாங்க காதலிக்கிறதா அவகிட்டயே சொன்னா. இதுப்பா டேவிட், நீ ஒரு சேல்ஸ் மேனேஜர், உன்னால என் கம்பெனி நல்லா வளரலாம். ஆனா நீ என்கிட்ட வேலை செய்யற ஒரு சாதாரண சர்வன்ட், அத மனசுல வச்சுக்க. அதை விட்டுட்டு காதல் கீதல் என் பின்னாடி வந்த உன் சீட்டை கிழிச்சு வெளியே அனுப்பிடுவேன். கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். அதுக்கப்புறம் சரி சரி, அதை நான் பெருசா எடுத்துக்கல, நீங்க போலாம். உங்க வாயால நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் போவேன்.
மன்னிச்சிட்டேன், நீங்க போங்க. தேங்க் யூ மேடம். வினோத், கமிங் 15th என்னோட பர்த்டே, நீ அவசியம் வரணும். என்ன கமிங் 15th? உன் பர்த்டே ஜூன் 5th வரும். அன்னைக்கு ராத்திரி வினோத்தோட உங்க அக்கா போன்ல பேசினாங்க. அப்போ டேவிட்டோட பர்த்டே விஷயமும் வந்தது. உங்க அக்கா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வினோத்த கூப்பிட்டாங்க. ஆனா வினோத் அதே டேட்ல டேவிட்டுக்கு பிறந்த நாள் நான் போகணும்னு சொன்னாரு. மறுநாள் டேவிட் உங்க அக்கா பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டான். அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் உங்க அக்காவோட மனச டேவிட் கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிச்சான். ஹலோ டேவிட், வாங்க மேடம் உட்காருங்க. ஆமா, 15th தேதி உங்களுக்கு பிறந்த நாளுங்கறத என்கிட்ட சொல்லவே இல்லையே. அட்வான்ஸ் கங்கிராச்சுலேஷன்ஸ். ஏதாவது கனவு கண்டீங்களா? என் பர்த்டே ஜூன் 5th. அனாவசியமா கங்கராச்சுலேஷன் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன பலமா ஷாக் ஆகிற மாதிரி தெரியுது? யாரோ சீட் பண்ணல? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஹாய் டேவிட், 15th தேதி என்னோட பர்த்டே, நீங்க அவசியம் வரணும். உங்க ஃப்ரெண்ட் வினோத் வர்றாரு, எனக்காக ஒரு பாட்டு கூட பாடுறாரு. கண்டிப்பா வந்துருங்க. ஓகே பாய். அவ நடத்த சரியில்லாதவங்க. அந்த ஒரு இடத்துக்கு நான் போக மாட்டேன். நான் வரேன். இருங்க மேடம். ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ப்ளீஸ், உங்க பிரதர்ங்கிற வரல கேக்குறேன். என்னாச்சு சொல்லுங்க. வினோத் எப்படி? என்ன விட திறமசாலி. பிசினஸ் எட்சட்ரா 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 எட்சட்ரானா? உங்க ஃபீலிங்ஸ் பார்த்தா மனசுக்குள்ள ஏதாவது வேண்டாம் சிஸ்டர். நிரூபிக்க முடியுமா? இப்ப அமைதியா போங்க. இந்த பிரதர் கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, உங்க வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. டேவிட் போட்ட திட்டப்படி 15th தேதி அன்னைக்கு ராத்திரி வினோத் குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல மயக்கம் இருந்த கலக்கி ஒரு ரூம்ல கொண்டு போய் படுக்க வச்சா. என்ன கூப்பிட்டு அவர் பக்கத்துல படுக்க சொன்னா? நான் முடியாதுன்னு சொன்னேன். ஆனா இத நீ செய்யலன்னா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு மிரட்டுனா. நானும் வேற வழி இல்லாம அந்த கீழ்த்தரமான செயலுக்கு சம்மதிச்சேன். அதுக்கு பின்னே உங்க அக்காவை கூப்பிட்டு அவங்க கிட்ட சொன்ன மாதிரியே நிராபிச்சிட்டான். ஒரு சின்ன அதிர்ச்சி கூட தாங்கிக்க முடியாத உங்க அக்கா இத பார்த்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. இப்ப சொல்லு, நானும் உன் அக்காவும் டேவிட் கிட்ட பலியானது போதுமா, இல்ல நீ அவங்க கிட்ட பலியாகணுமா? வினோத் கிட்டே எதிர்ப்ப காட்டத்தான் நான் டேவிட பயன்படுத்திக்கிட்டேனே தவிர, நீங்க நினைக்கிற மாதிரி அது உண்மையான நிச்சயதார்த்தம் இல்ல. சபாஷ். என்னமா கண்ணே, நீ என்ன பயன்படுத்திக்கிட்ட? ஓகே ஓகே. ஏண்டி நீ அங்கிருந்து நேரம் இங்க வருவன் தெரியும். நீ அதான் உன் பின்னாடியே நான் இங்க வந்தேன். நானே ஒரு பெரிய ஜித்து, இதோட ஜித்து வேலை என்கிட்ட காமிக்குது. வாமா.
வினோத், உன்னோட நிச்சயதார்த்தம் நின்று போனதுக்கு உண்மையிலேயே நான் வருத்தப்படுறேன். அன்னைக்கு நீ குடிக்க மாட்டேன்னு சொன்ன, நான் சந்தோஷப்பட்டேன். இப்ப நானே சொல்றேன், குடி. வினோத், ஸ்டாப் திஸ். நடந்த எல்லா உண்மைகளையும் ரூபா கிட்ட சொல்லிட்டேன், அவங்கள புரிஞ்சுக்கிட்டா. ஆனா டேவிட் அவளை கடத்திட்டு போயிட்டான். அவன் வீட்டுக்கு தான் போயிருக்கணும். நீங்க உடனே போய் காப்பாத்துங்க. டேவிடா, டேவிட். வாங்க டாக்டர். ஹாய் டேவிட். என்னென்ன என்னையா வந்திருக்கீங்க? நீங்கள் உடனே வர சொன்னதை அவன் கால் வந்து சொன்னான், அதான் வந்தேன். வெரி குட் டாக்டர். இது வழக்கம் போல் அபார்ஷன் கேஸ் இல்லை, ஆயில் கேஸ். டேவிட், என்ன சொல்கிறீங்க? தெரிஞ்சிட்ட மாதிரி பேசுகிறீங்க. அப்படியே வச்சுக்கலாம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல? நாளைக்கு எனக்கு ரூபாவுக்கும் பின்னாங்களை கல்யாணம். இப்போ அவன் எங்கே இருக்கா? மேலே தான் இருக்கா. கதவை தட்டி தட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டயர்ட் ஆகிடுவா. அதனால் ஒரு 12 மணி நேரம் அவள் முழிக்காமல் இருக்கிறதுக்கு ஊசியை போட்டுருங்க. பிரச்சனை தீந்துடும். தலைவா, அந்த வினோத் இங்க வந்துட்டா? அவனை ஏர்போர்ட்டை சுத்தி பார்த்துட்டு வர சொல்லி நான் அனுப்பியிருக்கேன். நீ கவலைப்படாது. நான் உனக்காக எத்தனை உதவி பண்ணிருக்கேன். ஏண்டா என் வாழ்க்கையில இப்படி விளையாடுறேன்? ஓ, ஃபிளாஷ்பேக் கேக்குறியா மச்சான்? சின்ன வயசுல இருந்தே நாம ஒன்னா படிச்சோம், ஒன்னாவே வளர்ந்தோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் நீ என் நம்பர் 1 எப்படிமா? ஒத்துக்கிறேன். எனக்கு பொறாம தான். நான் ரோசியை காதலிச்சேன், அவன் உன்னை காதலிக்கிறதா சொன்னான். எனக்கு ஆத்திரம் தாங்கல. உங்க ரெண்டு பேரும் பிரிக்க நினைச்சேன், ஆனா அல்ப ஆயிடுச்சு. அவளே போய் சேர்ந்துட்டான். ஆனா நிச்சயதார்த்தப்பதான் எனக்கு தெரிய வந்தது, ரூபா ரோசியோட தங்கச்சின்னு. விடுவேனா? இதுதான்ப்பா எனக்கு கிடைச்ச கடைசி சந்தர்ப்பம். நீ என்னடானா தேடி வந்த ஸ்ரீதேவி தெருவோட விட்டு சொல்ற? இப்ப நீ ஒண்ணு செய்யறியா? ஒழுங்க ஒதுங்கிடு, உடம்பு பத்திரமா இருக்கும். இல்ல Bye.
ரூபா ரூபா இவன் வெள்ளை மனசு வாழ்த்திடும் வைகரை வானமே எந்த வாழ்வில் வசந்த வந்தது மலர்ந்த சுகந்தம் இனி எங்குமே நாங்கள் இதய நாயகன்.